ஹனுமான் ஜெயந்தி. ஆனால் இன்றைக்கி கோயிலுக்கு போயிருந்தேன். கோயிலுக்கு போயிட்டு சரி ஓகே ஆஞ்சநேயரை வழிபட்டுட்டு கோயிலை சுற்றி வரும்னு சொல்லிட்டு கோயிலை சுற்றலாம்னு சொல்லிட்டு கோயில் சுற்றி வரும்போது பார்த்தீங்கன்னா ரெண்டு குரங்கு மேலே இருந்தது. சரி ஓகே கையில் இந்த வாய்ப்பை அவர் கொடுக்கலாம் சொல்லிட்டு வந்து கொடுத்தேன். கொடுத்தவொடனே பார்த்தீங்கன்னா அவர் ரொம்ப குஷி ஆகிட்டார். கையில் இன்னொரு வாய்ப்பு தந்தோடனே அவர் எப்போ எப்படா அந்த வாய்ப்பை அவங்ககிட்ட கொடுத்துருவான்னு சொல்லிட்டு பார்த்தாரு. பக்கத்தில் இருந்த கூப்பிட்டு பார்த்தேன், கூப்பிட்டா வரவே இல்லை. அவர் பார்த்து நம்மளை பார்த்து பயப்படுறாரா என்ன எதுன்னு தெரியல. சரி ஓகே இவரே என்ன பண்ணுறாரு, எங்கடா அந்த வாய்ப்பை நம்மளுக்கு கொடுத்து கொடுக்காம அவனு கொடுத்துருப்பான்னு சொல்லிட்டு இவர் தான் பண்ணார். வரக்க பிறகு அந்த வாய்ப்பை சாப்பிட ஆரம்பித்தார். சாப்பிட்டு இருக்கும்போது சரி நான் அப்படியே கூப்பிட்டு பார்த்தேன், ரெண்டாவட்டியும் அவர் கூப்பிடலாம் சொல்லிட்டு கூப்பிட்டு பார்த்து அவர் வரவே இல்லை. எவ்வளோ நான் ட்ரை பண்ணி பார்த்தேன், ட்ரை பண்ண வரல. இவர் சரி அந்த வாய்ப்பை அவனு வேண்டாம் எனக்கு கூடறேன் சொல்லிட்டு இவரும் அதையும் வாங்கினார். இந்த வாய்ப்பை கொடுத்துட்டு கொஞ்சம் நேரம் சாப்பிட்டுனே இருந்தார். சாப்பிட்டுனு பார்த்தீங்கன்னா உடனே நான் போகிற வாங்க கையில் வேறு எதுவும் இல்லை, நான் கிளம்புற சொல்லிட்டு பாட்டுன்னு டாட்டா பாய் பாய் சொல்லிட்டு கிளம்பி மரத்தை ஏறி போயிட்டார். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டாக கூட வேறு பார்க்கணும்னா நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை ஆளில் போட்டுங்க. அப்போ தான் நம்ம போகிற ஒரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ.